நமஸ்தே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாக் ஒன் போதினி இந்த போதினி பாட்டில் நாம் பதினோராவது லெசன் அதாவது கியாரக் பாட் கியாரக் பார்க்க போகிறோம் இந்த லெசனையும் இதுலேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸையும் நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம் லெவன்த் லெசன் பார்ப்போம் பாட் கியாரஃப் லெசன் லெவன் கே ஊப்பர் கே நீச்சே கே ஆகே கே பீச்சே கே ஊப்பர் அப்படின்னா மேலே கே நீச்சே அப்படின்னா கீழே கே ஆகே முன்னாள் கே பீச்சே பின்னால் இது இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ நாம் ஒன்றுனா பார்ப்போம் ஹமாரா கர்ஹ இது நம்முடைய வீடு கர் அப்படிங்கிறது மேல் அதாவது என்னுடைய ஜெண்டர் பார்த்தீங்கன்னாக்கா மேல் ஹிந்தியில் ஒரு சின்ன கல் குச்சி மண் எல்லாத்துக்குமே ஜெண்டர் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது கர் வீடு இது வந்து ஆண்பாலை சேர்ந்தது அதனால இங்கே வேற்றுமை உறவு ஹமாரா அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா ய ஹமாரா ஹே இது நம்முடைய வீடு ஹமாரே கர்கே सामने மந்திர் है எங்களுடைய நம்முடைய ஹமாரா அப்படின்னா நம்முடைய எங்களுடைய ரெண்டுக்குமே ஹமாரா தான் ஹமாரே கர்கே எங்களுடைய வீட்டிற்கு முன்னால் கே சாம்னே அப்படின்னா முன்னால் மந்திர் ஹ கோவில் இருக்கிறது மந்திர்கே பீச்சே ஏ தாலாப் ஹே கோவிலுக்கு பின்னால் கே பீச்சே அப்படின்னா பின்னால்

பூலோங்கி தூக்கான் ஹே பூக்கடைகள் இருக்கிறது விமலா பூல் கரீத்னே கேலியே தூக்கான் ஜாத்தி ஹே விமலா பூ வாங்குவதற்காக கரீத்னா அப்படின்னா வாங்குவது அப்படின்னா கேலியே வாங்குவதற்காக தூக்கான் ஜாத்தி ஹே விமலாங்கிறவ கேர்ள் அதனால இங்கே ஜாத்தி அப்படின்னு வந்திருக்கு வெர்பு கூட தீ வந்திருக்கு விமலா பூ வாங்குவதற்காக கடைக்கு போகிறாள் நெக்ஸ்ட் விமலா கேஷாத் உஸ்கா சோட்டாபாயி ஜாத்தாக விமலா உடன் அப்படின்னா வித் உடன் அப்படின்னு அர்த்தம் உஸ்கா சோட்டாபாயி சோட்டாபாயி இது வந்து என்னது தம்பி அப்படின்னு அர்த்தம் தம்பிங்கிறது ஆண்பாளை சேர்ந்தது அதனால இங்க உஸ்கா அப்படின்னு வந்திருக்கு விமலாவுடன் அவளுடைய தம்பி போகிறான் சோட்டாபாயி அப்படின்னா தம்பி படாபாயினா ரயில்வே ஸ்டேஷன் ஹ இது ரயில் நிலையம் இது ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் மே ரயில் காடி ஹ ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் வண்டி இருக்கிறது ரயில் ரயில்காடிக்கே ஆகே இன்ஜின் ஹ ரயில் வண்டிக்கு முன்பதாக கே ஆகே அப்படின்னா முன்னால் இன்ஜின் இருக்கிறது ரயில் வண்டிக்கு முன்னால் இன்ஜின் இருக்கிறது ஸ்டேஷனுக்கு பீச்சே அனேக் பேடு ஸ்டேஷனுக்கு பின்னால் கே பீச்சேனா பின்னால் அநேக் பல பேடு மரங்கள் ஹே இருக்கின்றன ஸ்டேஷனுக்கு பின்னால் பல மரங்கள் இருக்கின்றன பேடோ பேடோக்கே ஊப்பர் ஃபல்ஹே மரத்திற்கு மேலே கே உப்பர்னா மேலே மரத்தின் மரங்களின் மேலே ஃபல்ஹே பழங்கள் இருக்கின்றன ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பேடோ கே நீச்சே மரங் அதாவது மரங்களுக்கு கீழே லடுக்கே கேள்தே ஹே சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் லடுக்கானா பாய் லடுக்கேனா சிறுவர்கள் பாய்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் கேள்தே ஹே அப்போ இங்கே இங்கே ப்ளூரல் ஃபார்ம் வந்ததுனால உங்களுக்கு வேபு ப்ளூரல் ஃபார்ம் தான் வரும் கேல்த்தே ஹே சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் எனக்கு ஒரு காஃபி கொடுங்க நீங்கள் சர்க்கரை இன்றி அதாவது கே பினா அப்படின்னா இன்றி இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிப்பீர்களா கியாங்கிறது கொஷின் வேர்டு அப்போ குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மே பினா சக்கர் காஃபி பீ சக்தா நான் சர்க்கரையின்றி காஃபி குடிப்பதில்லை காஃபி குடிக்க முடியாது கப் நீங்கள் எப்பொழுது கப் அப்படின்னா வென் எப்பொழுது ஜல்சேமே விழாவிற்கு வருகிறீர்கள் ஹா மே மந்திர்கி தரஃப் ஜல்சேமே எஸ் அதாவது நான் மந்திர்கி தரஃப் கோவிலுக்கு ஜாக்கர் சென்று விட்டு இந்த மாதிரி கர் அப்படின்னு ஒரு வர்பு கூட சேர்ந்து வந்துச்சுன்னா அது அதாவது தொடர்வினைன்னு அர்த்தம் ஜாக்கர் சென்று விட்டு உஸ்கே பாத் அதற்கு பிறகு ஜல்சேமே ஆத்தாகும் விழாவிற்கு வருகிறேன் இஸ் மந்திர்க்கே பாரேமே அனேக் ஜான்காரி பிராப்த்து கர்னா இந்த கோவிலை பற்றி இஸ் அப்படின்னா இந்த மந்திர்கே பாரேமே கோவிலை பற்றி அனேக் ஜான்காரி பல தகவல்கள் ப்ராப்து கர்னா சாக்திஹம் பெற விரும்புகிறேன் இங்கே சாக்தி அப்படின்னு வந்திருக்கு ஸோ இந்த வார்த்தைகளை ஒரு கேர்ள் ஒரு ஃபெமினைன் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு ஃபீமேல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் சாக்தாகும் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா இது வந்து ஒரு ஆண்பால் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சாக்தின் இருக்கிறதுனால இது ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இஸ் மந்திர்கி தரஃப் தூஸ்ரா மந்திர் விரலேகி மில்தாகே இந்த கோவிலை போலவே இஸ் மந்திர்கி தரஃப் இந்த கோவிலை போலவே தூசரா மந்திர் பிற மற்றொரு பிற அப்படின்னு அர்த்தம் மற்றொரு கோவிலை கோவிலை அதாவது அபூர்வமாக அதாவது கோவிலை பற்றி அபூர்வமாகத்தான் காண கிடைக்கிறது அதாவது விரலேகி அப்படின்னா அபூர்வமாகவே அப்படின்னு அர்த்தம் அபூர்வமாகவே கிடைக்கிறது அகர் ஆப் மேரி ஜகத் ரத்தே தோ சாரி பாத்தே சமச் हैं ஒருவேளை அகர் ஒருவேளை நீங்கள் என்னுடைய இடத்தில் இருந்தால் அப்பொழுது சாரி பாத்தே அனைத்து விஷயங்களையும் சமஜ் சக்தேக புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் பார்ப்போம் ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே ஒரு வாக்கியத்தில் விடை எழுதுங்கள் மந்திர் கே பீச்சே கியாஹே கோவிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது இதில் பாருங்கள் எது கொஷின் வேர்டோ அதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிட்டு அப்படியே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் கே பீச்சே அதை அப்படியே பார்த்து எழுதிருங்க கியா இதுதான் கொஷின் வேர்டு ஸோ இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க என்ன இருக்கிறது அப்போ அந்த என்னங்கிறத தூக்கிட்டு ஏ தாலாப் ஹ ஒரு குளம் இருக்கிறது அவ்வளோதான் இதுக்கு உங்களுக்கு டூ மார்க்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரயில்காடிக்கே ஆகே கே ரயில் வண்டிக்கு முன்பாக முன்னால் என்ன இருக்கிறது ரயில்காடிக்கே ஆகே இது வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு கியாவை தூக்கிட்டு இன்ஜின் ஹே இன்ஜின் இருக்கிறது ரயில் வண்டிக்கு முன்னால் இன்ஜின் இருக்கிறது தேர்ட் கொஷின் கியா ஆப் சக்கர் கே பினா காஃபி பீத்தே ஹே நீங்கள் சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிப்பீர்களா கியாங்கிற தூக்கிப்பிட்டு நகி இல்லை மே ஆப்புங்கிற இடத்துல மே சர்க்கர்கே எப்படின்னா காஃபி நகி பீத்தா காஃபி இந்த இடத்துல நகிம் போட்டுட்டு நகி பீத்தா குடிப்பதில்லை சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிப்பதில்லை இவ்வளோதான் ரொம்ப ஈஸியான கொஷின் ஆன்சர்ஸ் தான் நீங்கள் நல்லா லெசனை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தன்யவாத்